வெல்கம் டு நேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நேமாஸ் கிச்சன்ல பார்க்க போறது கஸ்டர்ட் அல்வா எப்படி செய்யறதுன்னு. நாங்க ஏற்கனவே பாம்பே அல்வா வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அல்வா செய்யறதுக்கு ஒரு கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா 2.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்ல. நல்லா திக்காகி நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் கரண்டியோட சுற்றி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். வெட்டி வச்சிருக்கிற பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஹல்வாவை பிளேட்டில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் எடுத்து அல்வாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரியை தூவிக்கோங்க. ஆறுனதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸியான அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. பாய்.